வணக்கம் மக்களே, ஒன்றும் இல்லை, தலையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக பொடுகு வந்துடுச்சு. இந்த பாருங்க, இந்த ஒயிட்டாக இருக்கிறதுலாம் வந்து பொடுகு தான். இந்த ஊருக்கு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்லாம் நிறைய இல்லை, இப்போ கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ரொம்ப இங்கே தான் ரொம்ப இந்த திருட்டு பாருங்க. இந்த பொடுகுலாம் வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தட்டினா அப்படியே உதுருது. இங்கே பாருங்க, சட்டையெல்லாம் ஆயிடுச்சு. அதை எப்படி சரி பண்ணுறது, என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வேக வேகமாக அப்படியே போயிட்டு ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழத்தை வாங்கி வந்துடுறோம். வாங்கி வந்து அது ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக வந்து வேப்பலை தேவைப்படுது. எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குன்னு தேடி பிடிச்சி இதோ கண்டுபிடிச்சாச்சு வேப்பலையை. ஓகே, வெற்றிகரமாக வேப்பலை உடைச்சிட்டோம். அடுத்ததாக அப்படியே வீட்டுக்குள்ளே வேக வேகமாக போய் தேங்காய் எண்ணெய் எங்கே இருக்குதுன்னு தேடணும். டோருக்கு யாருக்குமே தெரியாமல் தேங்காய் எண்ணெய்யும் தூக்கின்னு ஓடிடுவோம். தேவையான பொருட்கள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து உக்காந்துட்டோம். வேப்பலை, எலுமிச்சம்பழம், தேங்காய் எண்ணெய், இது எல்லாத்தையும் போகிறதுக்கு ஒரு கப்பு. ப்ராஜெக்ட் ஸ்டார்ட். வேப்பலை எடுத்து சாக் 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 அப்படின்னு உருவி அப்படியே அந்த டப்பாவில் போட்டு வச்சுக்கிறோம். வெற்றிகரமாக வேப்பலை உருவியாச்சு. அடுத்த வந்து லெமன். லெமனை எடுத்து இப்படி கட் பண்ணிடுவோம். சக்க அப்படியே ரெண்டாக கட் பண்ணி இந்த லெமனை வந்து இந்த டப்பாவில் பிழிஞ்சு விட்டுருங்க. இது வந்து எதுக்குன்னா, வேப்பலை அரைக்கும் போது தண்ணி போடாமல் இதை போட்டுக்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கணும். ஒரு லெமன் போதும். ஒரு லெமன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சாறு வந்துருச்சு. இதில் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய், ஒரு மூடி தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயும் லெமனையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். வேப்பலையே ஒரு பவுலில் போட்டுட்டோம். அப்படியே வேப்பலையை தூக்கி மிக்சியில் வச்சு நம்ம கலந்த லெமன் தேங்காய் எண்ணெய் சேர்த்த மிக்சரை வந்து இதில் ஊற்றிட்டு மூடியை போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சரியாகவே மசியவே இல்லை. இது வந்து போதுமான அளவு தான், ஓரளவுக்கு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ வேப்பலையை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம். மிக்சியில் அரைச்சதை ஒரு பவுலில் எடுத்து மாற்றிக்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக பேஸ்ட் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப தண்ணியாக இல்லை. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா லெமன் சாறு அப்படி இல்லைனா தண்ணி கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்ளை பண்ணணும். அப்படியே எடுத்து தலையில் வச்சு லைட்டாக மசாஜ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் வந்து முடியோட வேரில் படுற மாதிரி போடுங்க. மண்டையில் படணும். முடியை இப்படி லைட்டாக நீக்கிட்டு அப்படி போடலாம். இங்கே தான் நமக்கு அதிகமாக இருந்தது. நல்லா சொரியுங்க, சொரியணும். இம்பார்ட்டண்ட்டே வந்தால் தான் உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து அரிக்கிற மாதிரி இருக்கோ அந்த இடம்லாம் நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த வேலையை பண்ணதும் கீழே ஃபுல்லாக வேப்பலையாக இருக்கும். நம்ம அரைச்சிட்டு தான் இருக்கும். எல்லாத்தையுமே நீங்களே க்ளீன் பண்ணி வாரிடுங்க, இல்லைனா உங்கள் வீட்டில் திட்டுவாங்க நீங்கள் பயங்கரமாக. நான் என்ன பண்ணுறேன், அதனால் எல்லாத்தையும் வாரி நாமளே டிஸ்போஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலைலாம் லைட்டாக எரிய ஆரம்பிக்குது. பொடுகு அதிகமாக இருந்தால் அதிகமாக எரியும். ஏன்னா நம்ம லெமன் சேர்த்துருக்கோம், லெமனில் வந்து ஆசிட் இருக்குது, அதனால் வந்து தலைலாம் எரியும். இது வந்து கோல்டு தான். உங்களுக்கு ரொம்ப கோல்டான உடம்பு அப்படின்னா வந்து நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. சரி, அப்போ நாங்கள் எப்படி பொடுகெல்லாம் ட்ரீட்
சரி, அப்புறம் நாங்கள் எப்படி பூடுகள்லாம் கிளியர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா, இதுக்கப்புறமா நிறைய ஹெல்த் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் நிறைய பியூட்டி டிப்ஸ், ஹேர் ஃபால் டிப்ஸ் எல்லாமே வந்து வரும். இது வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கணும் தலையில். அப்போ தான் வந்து அந்த பொடுகள்லாம் நம்ம சொரிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். சொரிஞ்சால் தான் வந்து மேக்ஸிமம் பொடுகள்லாம் வரும். அதனால் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். நகத்தை வச்செல்லாம் கீறிடாதீங்க. இப்படியே ஒரு ஹாஃப் அன் அவர் விட்டுட்டு நீங்கள் போய்ட்டு ஏர் வாஷ் பண்ணிடலாம். மேக்ஸிமம் வந்து சீக்காய் தூள் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் அன் அவர் ஆகிடுச்சு. ஹாஃப் அன் அவர் போதும். ரொம்ப நேரம் இருந்தீங்கன்னா ரொம்ப கோல்ட் ஆகிடும். அதனால் வந்து போய் ஏர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அப்போ எப்படி இருக்குது, பொடுகளாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா குளித்தவுடனே வந்து பொடுகெல்லாம் போயிடும். போய் ஒரு 2-3 மணி நேரம் பொறுத்து தான் வந்து தெரியுமே. அதனால் நம்ம குளித்த உடனே பார்க்கறது அந்தளவுக்கு கிளியராக இருக்காது. நீங்கள் இதை வந்து தொடர்ந்து ஒரு 3-4 டைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பொடுகு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கம்மியாகும், ஒரே அடியாக கம்மியாகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பொடுகு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஏர்ஃபால்லாம் நிறைய ஆகும், அந்த ப்ராப்ளம்லாம் வரக்கூடாது, தலை வந்து சொட்டையாகக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் பொடுகெல்லாம் வராமல் பார்த்துக்கணும். ஓகே மக்களே, இப்போ பார்த்திங்கன்னா குளிச்சாச்சு. குளிச்சிட்ட அப்புறமா இதை அதான் குளிச்சிட்ட உடனே வந்து இதெல்லாம் தெரியாது, சுத்தமாக தெரியாது, இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஒரு 3-4 மணி நேரம் ஆகணும். அப்போ தான் அது போயிருக்கா இல்லையான்னு தெரியும். அதுவும் வந்து ஒரே நாள்லேயே உங்களுக்கு வந்து வித்தியாசமும் தெரியாது. ஒரு 3-4 டைம் போட்டிங்கன்னா பொடுகு நிறைய இருக்குது அப்படின்னா வந்து அந்த இடத்துல கம்மியாக இருக்கிற டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோக்களை இனிமேல் பார்த்துட்டே இருக்கலாம். தேங்க்யூ.